நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று சனியின் சுபத்துவ நிலையின் முதல் நிலை அமைப்பாக, அதாவது சனி ஸ்தானபலம் இழக்கின்ற அமைப்பில், ஸ்தானபலம் இழந்த பிறகு அதன் பிறகு, அதாவது முற்றிலும் தன்னுடைய ஸ்தானபலத்தை இழந்து அதன் பிறகு சுபத்துவமான ஒரு நிலையை பற்றி சொல்லிவிட்ட நிலையில், இன்றைக்கு அதற்கு அடுத்த படிநிலையான இரண்டாவது நிலை, அதாவது குரு. எப்பொழுதுமே சுபகிரகமான குரு அல்லது சுபகிரகங்களான குருவும் சுக்கிரனும் வளர்பிறை சந்திரனும் இருக்கும் இடத்தை சுபத்துவப்படுத்துவதை விட பார்க்கும் இடத்தை சுபத்துவப்படுத்துவது, பார்க்கும் கிரகத்தை சுபத்துவப்படுத்துவது, குருவின் இணைவை விட குருவின் பார்வை அதிக அளவில் சுபத்துவப்படுத்தும் என்கின்ற தன்மையில் நேற்றைய சனியின் முதல் நிலை சுபத்துவத்தை பார்த்தோம். சனி எப்போது தன்னுடைய தீய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய கதிர்வீச்சு, மனிதனுக்கு ஆகாத கதிர்வீச்சு தன்மையை, ஒளித்தன்மையை கொண்ட ஒரு நீல நிற கதிர்களை கொண்ட சனி பகவான் எப்பொழுது தன்னுடைய தீய காரகத்துவ தன்மைகளை இழந்து அதன் பிறகு சுபத்தன்மை அடைகிறாரோ, அப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் என்பது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒழு கோட்பாட்டின் ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கும். சரி, அந்த நிலையில் முதல் நிலை அமைப்புகளை பார்த்து விட்டோம். இப்போது இரண்டாவது நிலையாக சனியின் சுபத்துவ நிலையின் இரண்டாவது கட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சனி எந்த ஒரு நிலைமையிலும் தன்னை நேருக்கு நேராக பார்க்கின்ற இரண்டு மாபெரும் சுபர்களால் கடுமையான சுபத்துவத்தை அவர் அடைவார். இங்கேயும் இந்த நிலைமையிலையும் அவர் வந்து வக்ரம் அடைந்திருக்கக்கூடாது. வக்ரம் அடைந்திருக்கும் பொழுது ஒரு நல்ல காரகத்துவங்கள், நல்ல விதமான கொடுப்பினைகள் எங்கே குறைவாக இருக்கும். எந்த ஒரு நிலைமையிலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், ஒரு நடுத்தர வயதுள்ளவர், 50 வயதிற்குள்ளவர், இப்போது அவருடைய ஜாதகம் இதில் திரையில் தெரியுது. சந்திரன் 10 குரு, 10 இருக்கின்ற குரு தன்னுடைய 9 பார்வையால் புதனையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். இங்கே சூரியன் கடகத்தில் இருக்கிறார். ஆக ஓரளவிற்கு ஒளி பொருந்திய சந்திரனுடைய சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். இங்கே பாயிண்ட் வந்துருச்சா? அவர் என்னை கேட்ட கேள்வி, மீன லக்னத்திற்கு சுக்கரதசை வரவே கூடாதுன்னு சொல்கிறீங்க. இந்த சுக்கரதசை வந்ததற்கு பிறகுதான் கடன்களின் மூலமாக நான் நன்றாக இருக்கிறேன், 2 வீடுகள் வாங்கியிருக்கிறேன், 2 கார்கள் வைத்திருக்கிறேன்னு சொன்னார். அவருக்கு அந்த ஜாதக அமைப்பை விளக்கினேன். நான் மீன லக்னத்திற்கு வரக்கூடாது சுக்கிரன் என்று சொல்லிவிட்டேன், நம்பர் 1. இரண்டாவது, அதற்கு சுபத்துவ விதிவிலக்காக சொல்லுகிறேன். வரக்கூடாது என்கின்ற திசை, வரக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற ஒரு திசை உங்களுக்கு வந்துவிட்டால் அதற்கடுத்து நீங்கள் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்குள் போய்விட வேண்டும். என்ன நடக்கும் என்பதை கணிப்பதற்கு சுபத்துவ அமைப்புகளோடு அந்த திசை இருக்கும் பொழுது அதனுடைய காரக சுப காரக விஷயங்களில் உங்களுக்கு ஆதிபத்தியங்களோடு அதை செயல்படுத்தும். இதைத்தான் இங்கே இந்த ஜாதகத்துக்கு நிரூபிக்கணும். இதை நான் ப்ரெடிக்ஷனாகவே அவருக்கு சொன்னேன். கடன்களால் வாழ்றீங்க இப்போ. ஆமாம்னு ஒத்துக்கிட்டார். 2 வீடும் கடனுக்கு வாங்கியிருக்கிறார், 2 காரம் இருக்குது, கடன்களோடு போய்கிட்டு இருக்கு, கடனை கட்ட முடியாத நிலைமை இல்லை. இதற்குத்தான் சில இடங்களில் நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்ம லக்னம், 6-7 9 இடத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். சனி யாராக இருந்தாலும், சுபத்துவமாக இருந்தாலும், இருக்கும் பாவகத்தை கேந்திர குணங்களில் சில நிலைகளில் கெடுக்கின்ற அமைப்புகளை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி. ஏன்னா சனி சனி தான், தேள் எந்த நிலையிலும் கொட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் சனிக்கு இத்தனை பீடிகை விளக்கங்கள் அப்படின்னா, சனியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய நாலெட்ஜ், சனியையும் ராகுவையும் பாவர்களை புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய நாலெட்ஜ் வேணும். அவர்கள் எந்த டிகிரியில் இருக்கிறார்கள், எத்தனை டிகிரிக்குள் அவர்கள் சுவர்களின் பார்வை இணைவு போன்ற தன்மைக்குள் வருகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சு தான் நீங்கள் ஜோதிடத்துடைய மிக உயர்நிலை அமைப்புகளுக்கு உள்ளே போக முடியும். இந்த சனியை மட்டும் ராகுவை மட்டும் புரிந்து கொண்டீர்களே ஆனால் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாதகத்தை, இதுதான் உனக்கு பலன் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆக